இன்றைய தினம் நாடு முழுவதும் பல சமாதான தூதுவர்கள் திடீர் திடீர் என்று புத்தீசரை போல அவர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ சகிப்புத்தன்மையினுடைய காவலர்கள் போல அவர்களை தங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமீர்கான் என்ற நடிகர் சமீபத்திலே பேசிய பேச்சு உண்மையிலேயே வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. திடீரென்று அவர் எண்ணத்தை கண்டு கொண்டார் என்று நமக்கு தெரியவில்லை. நாட்டை பற்றிய சிந்தனை திடீரென்று அமீர்கானுக்கு வந்துவிட்டது. கடந்த 8 மாதங்களாக அவர்கள் சகிப்புத்தன்மையின் உச்சமாக விருதுகளை எல்லாம் திருப்பி அனுப்பப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். யார் இவர்களுக்கு விருது கொடுத்தார்கள், எதற்காக விருது கொடுத்தார்கள், எதற்காக இவர்களை கௌரவித்தார்கள் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு நாட்டின் மீது ஏதோ பாசம் பொத்து கொண்டு வந்ததைப் போல இவர்கள் பேசி திரிவது உண்மையிலேயே வேதனைத்தக்க செய்தி, வேடிக்கையான செய்தி. அமீர்கானுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது. அவருடைய மனைவியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கின்ற போது தினந்தோறும் அவர் சிந்தித்தாராம். அவர் மனைவி சொன்னாராம், இந்த நாட்டிலே சகிப்புத்தன்மை இல்லை, இந்த நாட்டிலே சமாதானம் இல்லை, இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது நாம் போய்விடலாம் என்று அவருடைய மனைவி சொன்னாராம். அவருக்கும் அது சரி என்று தோன்றுகிறது போல அமீர்கான் பேசியிருக்கிறார். போகலாமே, எங்கு வேண்டுமானாலும் போகலாமே. இஸ்லாமியர்களுக்குத்தான் உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கிறதே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மரியாதை வேறு எந்த நாட்டில் இருக்கிறது? இஸ்லாமியர்களுக்கு எந்த நாட்டிலும் இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் பாகிஸ்தானத்தில் நீங்கள் பார்த்தீர்களா என்று சொன்னால், ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியரை அடித்து நொறுக்குகிறான், வெடிகுண்டு வைத்து தகர்க்குகிறான் மசூதிகளை. அங்கே இராணுவ வீரர்களுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் உலக மக்கள் எல்லாம் கூக்குறதிடக்கூடிய வகையிலே மனிதாபிமற்ற முறையிலே முஸ்லீம் வெறியர்கள் ஐஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அநியாயமாக வெடிகுண்டு வைத்து அப்பாவி குழந்தைகளை எல்லாம் கொண்ட காட்சி உலக இஸ்லாமிய நாடுகளுடைய வரலாற்றிலே இரத்த கரப்படைந்த ஏடுகளாக திறந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. போவாரா அமீர்கான், போக முடியுமா அமீர்கான், சொல்லுவாரா அங்கே சகிப்புத்தன்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது என்று சொல்லி. எங்கே சகிப்புத்தன்மை இருக்கிறது? பாரத நாட்டில் தான் இருக்கிறது. இன்று ஏதோ நடக்கக்கூடாது நடந்து விட்டது போல குதிக்கக்கூடிய அமீர்கான், அக்பருதீன் ஓவைசி என்ற இஸ்லாமிய வெறியன் வெறிபடித்த ஒரு ஆந்திர எம்எல்ஏ சற்று காலத்திற்கு முன்பு பேசுகின்ற போது, ஒரு மணி நேரம் நீங்கள் இராணுவத்தையும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் ஓய்வெடுத்துக் கொண்டால் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் வெட்டி கொண்டு பாரதத்தை பாகிஸ்தானோடு சேர்த்து விடுவேன் என்று அக்பருதீன் ஓவைசி சொன்னானே, அப்பொழுது எங்கே போனார் அமீர்கான், அப்போது எங்கே போனார் ஷாருக்கான், எப்பொழுது வந்து விட்டது சகிப்புத்தன்மை? இந்துக்களை அவமானப்படுத்தி, இந்தியர்களை அவமானப்படுத்தி, கொச்சைப்படுத்தி பேசிய அக்பருதீன் ஓவைசியை இவர் பாராட்டுகிறாரா? அப்போது எதிர்த்து பேசினாரா? அப்போது இவருக்கு தெரியவில்லையா? இப்போது மட்டும்தான் அசகிப்புத்தன்மை இல்லை இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே சகிப்புத்தன்மை வந்து விட்டது. என்ன பேச்சு இது? அமெரிக்காவுடைய பேச்சு, விருதா கட்ட பேச்சு. நம்முடைய எல்லைப்புறத்திலே நம்முடைய இராணுவ வீரர்களை 2 பேரை தலையை துண்டித்து சென்று லாகூர் மைதானத்திலே ஃபுட்பால் விளையாடினார்களே, இந்திய ராணுவத்தை அவமானப்படுத்தினார்களே. அமீர்கான் எங்கே போனார்? மார்த்தாண்டத்தில் தேன் வாங்கிட்டு பிடில் வாசித்துக் கொண்டிருந்தாரா அமீர்கான்? என்ன இது அநியாயம்? அப்பெல்லாம் இவருக்கு தெரியல சகிப்புத்தன்மை பற்றி. சகிப்புத்தன்மை பற்றி அமீர்கானுக்கு அப்போ தெரியல. இந்த நாட்டில் ஐயோ இப்படி போயிடுச்சு, அநியாயம் நடக்கிறது என்று ஏன் அப்போ கூக்குரல் இடல? போகலாம்ல அப்போ பாகிஸ்தானுக்கு, போகலாம்ல பங்களாதேஷுக்கு, ஆப்கானிஸ்தானத்துக்கோ சவுதி அரேபியாவுக்கோ போயிருக்கலாம்ல? இந்த நாட்டில் பணத்தை சம்பாதிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை எல்லாம் ஏமாற்றி உன்னுடைய நடிப்பு மூலமாக இந்த மக்களை நாம் அவமானப்படுத்தி 350 கோடிக்கு மேல் இந்த நாட்டிலே வரி ஏய்ப்பு செய்த ஒரு தேச துரோகி அமீர்கான். அவன் இன்னைக்கு பேசுகிறான், அவன் நாடு கடத்தப்பட வேண்டிய நபர் அமீர்கான். நாடு கடத்தப்பட வேண்டிய அமீர்கான் இன்றைக்கு பேசக்கூடிய செய்தி சகிப்புத்தன்மை இல்லையா இந்த நாட்டிலே? ஐயோ என்ன அநியாயம்! திருடனுக்கு திடீர்னு திருடனுக்கு ஞானோதயம் வந்த மாதிரி, கள்ளப்பயலுக்கு ஞானோதயம் வந்த மாதிரி அமீர்கானுக்கு ஞானோதயம் வந்தது. விந்தையிலும் விந்தை, வேடிக்கையான விஷயமாக இந்து மகாசபா நினைக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது. அங்கே நம்முடைய மக்கள் எல்லாம் குஜராத்திலே அயோத்திக்கு சென்று விட்டு குஜராத் வழியாக வருகின்ற போது 67 அப்பாவி பக்தர்கள், ராம பக்தர்கள், பஜனை பாடக்கூடியவர்கள், சாதுக்கள் அவர்களை ஓடக்கூடிய ரயிலிலே பூட்டி அந்த ராயிலுடைய உள்ளே பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டார்களே தண்டாளர்கள். கண்டித்தான அமீர்கான்,
கண்டிப்பாரா அமீர்கான், அமீர்கானுக்கு இதை பற்றி அறிவு இருக்கிறதா அமீர்கானுக்கு? அப்ப எங்கடா போறா அமீர்கான் இவன்? அப்ப எங்கதான் உட்கார்ந்து இருந்தான்? அப்ப சோனியாவுக்கு பாவடைக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தான். அதுதான் அவருக்கு தெரிந்தது. அநியாயத்திற்கு இந்த நாட்டினுடைய தேச துரோக கூட்டமாக அவனை அகில பாரத இந்து மகா சபா பார்க்கிறது. அப்துல் கலாம் அவர் ஒரு முஸ்லீம், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு முஸ்லீமாக இருந்த பிறகும் கூட அவரை நாம் முஸ்லீம் என்று பார்த்தோமா? ஜனாதிபதியாக பார்த்தோம். அவர் மறைவுக்கு உலகமே அஞ்சலி செலுத்தியது. பாரத நாட்டிலே இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் அத்தனை பேரும் சேர்ந்து போனார்கள். ஆனால் இந்த முஸ்லீம் சமுதாயத்திலே ஒரு சிலர் என்ன சொன்னார்கள்? இந்த அப்துல் கலாம் அவர் பெரிய மகாத்மா ஒன்றும் இல்லை, அவர்களை மகாத்மா என்று நீங்கள் சொல்லாதீர்கள், அல்லாவிடம் அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்துல் கலாமுடைய மறைவை, அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை, அப்துல் கலாமுடைய சிந்தனையை கொச்சைப்படுத்தி பேசிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை தமிழகத்தில் மட்டுமல்ல பாரத நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே பார்த்திருக்கிறோம். சத்தம் ஓடுவாரா? கண்டிப்பாரா அமீர்கான்? கண்டிக்க முடியுமா அமீர்கான்? யார் இந்த அமீர்கான்? அமீர்கானுக்கு இந்த அறிவை கொடுத்தது யார்? அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கமலஹாசன் என்று ஒரு சினிமா நடிகர் விஸ்வரூபம் என்ற படத்தை எடுத்தார். அந்த படத்திலே உண்மை சம்பவத்தை செய்தார். சவுதி அரேபியாவில் தப்பு செய்தால் கிரிமினல் சட்டம் தலையை வெற்றி வெட்டக்கூடியதான் அவருடைய சவுதி அரேபியாவுடைய சட்டம். இஸ்லாமியனுடைய அந்த சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த சரியத் சட்டம் கிரிமினல் தான் அப்படிதான் சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படையிலே விஸ்வரூபம் படம் எடுத்தார் கமலஹாசன். அவர் ஒப்பாரி வச்சார் கமலஹாசன். இங்கே தமிழகத்தில் 39 அமைப்பு இருக்கிறது, 50 அமைப்பு இருக்கிறது, 60 அமைப்பு இருக்கிறது, அத்தனை அமைப்புகளும் ரோட்டில் போய் கமலஹாசனை அது அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம்னார். அத்தனை நெருக்கடி வந்தது கமலஹாசனுக்கு. அப்போது கமலஹாசன் சொன்னார், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பயங்கரவாதத்தினுடைய முகமூடியை பார்த்து சொன்னார், இந்த நாட்டில் யார் நான் வாழ முடியும்? அமைதி இல்லாத நாடாக இருக்காது. அமைதியை கெடுத்த தண்டாளர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொல்லி கமலஹாசன் சொல்லி அப்போதான் சொன்னார் கமலஹாசன். உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதி இருக்கிறதா, அங்கே நான் செல்வேன் என்று கமலஹாசன் சொன்னார். அப்போ எங்கே போனார் அமீர்கான்? உண்மையை படம் பிடித்து தோலித்து காட்டிய அந்த விஸ்வரூப படத்திற்கு இஸ்லாமியர்கள் வைத்த செக் வைத்த போது, கமலஹாசன் அலறிய போது அமீர்கான் ஆதரவாக குரல் கொடுத்தாரா? உண்மையை பற்றி சொல்ல துணிவிருந்ததா அமீர்கானுக்கு? அப்போ எங்கடா போன அமீர்கான்? பெரிய பெரிய பச்சை மாதிரி இப்போ வந்து பேச ஆரம்பித்தார். சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை யாருக்கு சகிப்புத்தன்மை இல்லை? இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? உனக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? இந்துக்கள் தான் எல்லோரையும் சகிப்பு ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள். இந்துக்கு கடையில் தான் ஒரு இயேசுநாதர் போட்டோ, ஒரு அல்லாஹ் போட்டோ, ஒரு பிள்ளையார் போட்டோ இருக்கும். இங்கே எல்லாத்தையும் மாலை போட்டு வைப்பான். இயேசுநாதருக்கு ஒரு போட்டு வைப்பான், அல்லாஹ் படத்துக்கு மசூதி படத்துக்கு வச்சுக்குவான். ஒரு ஒரு துலுக்கனுக்கு கடையில் வந்து ஒரு முருகன் படம் வைப்பானா, ஒரு சிவன் படம் வைப்பானா, ஒரு சிவலிங்கத்தினுடைய படம் வைப்பானா? அங்கே மசூதி படம் மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்தவனுக்கு இதில் இயேசுநாதர் பட்டம் படம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஹிந்து ஹிந்துக்களுடைய கடைகளில் இங்கே தான் சொல்கிறார், சர்வே பவந்து சுகனக, எல்லோரும் சுகமாக வாழ்கள் சொல்லக்கூடியவன் ஹிந்து. இவன் தான் உண்மையிலேயே சகிப்புத்தன்மையினுடைய ஒட்டுமொத்த குத்தகை. எல்லோரையும் சமமாக பாதிக்கக்கூடியவன் ஹிந்து. கடவுளாக மேற்க இருக்கிறார், கிழக்க இருக்கிறான்னு சொல்கிறவன் ஹிந்துல, எல்லா இடமும் இருக்கிறார் ஹிந்து. யாரை வேணாலும் கும்பிடு, எப்படி வேணாலும் கும்பிடு, அல்லாவை கும்பிடு, இயேசுவை கும்பிடு, ஒரு ஜெகோவாவை கும்பிடு, யாரை வேணாலும் கும்பிடு. அப்படி ஒரு மத சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஹிந்துக்களுடைய மார்க்கம், அதுதான் ஹிந்துஸ்தானத்தில் இருக்கு. உதக்கைய ஷாருக் கானுக்கு அமீர்கானுக்கு இங்கே இருக்க பிடிக்க இல்லைனா நீ போடா பதவியேச்சு போயில. உனக்கு இந்த நாட்டில் இருக்க வாழை பிடிக்கலனா பாகிஸ்தானுக்கு போ. ஆத்து உனக்கு சுண்ணத்தில் அதுக்கு மேலே வெட்டி எடுத்துருவேன். ஆத்திரம் பேரும் இங்கே வந்து எங்கள் நாட்டில் வந்து சகிப்புத்தன்மையை பற்றி பேசுறியா? பாரத நாட்டில் பாரத நாட்டுடைய ஒழுங்கு, அந்த நாட்டுடைய இந்திய குடிமகனாக, இந்துஸ்தானுடைய குடிமகனாக இருக்க கற்றுக்கொள். இங்கிருந்து எந்த நாட்டுக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடிய அமீர்கானை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது. அவன் நாங்கள் விடமாட்டோம். இந்த நாட்டில் திப்பு சுல்தான் பெரிய கீரோவா? திப்பு சுல்தானை போய் கீரோ கீரோன்னு சொல்லிட்டு இருந்தான். பாபர் கீரோ, அவுரங்கசீப் கீரோ, அப்பன் கீரோ, இவன் தான் கீரோவா? இவெல்லாம் ஆக்கிரமிப்பாளன். ஆக்கிரமிப்பாளனுடைய அந்த ஆக்கிரமிப்பாளனுடைய வித்துதானா நீ அமீர்கான்? நீ திப்பு சுல்தானை கீரோ சொல்ற? இந்த நாட்டுடைய கீரோ யாரு? வீர சிவாஜி கீரோ, குரு கோவிந்த சிம்மன் கீரோ, லாலா லஜபதி ராய், வீர சாவர்கர், பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வாபுசி, பாரதி, வாஞ்சிநாதன், இவர்கள் தான் எங்களுக்கு கீரோ இந்த நாட்டில். உனக்கு திப்பு சுல்தானுக்கு கீரோவானா? அப்படி சொல்ற போயிருந்தா எங்க போயிடணும்? பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ? உனக்கு எங்க திப்பு சுல்தானுடைய ஆட்கள் இருக்காங்களோ, இஸ்லாமியர்களுடைய நாடு இருக்கிறது அங்க போ. சொல்ல முடியுமா சகிப்புத்தன்மையை பற்றி?
சகிப்புத்தன்மையை பற்றி கொல்ல உலகிலே நீ ஊசி விற்கிற. ஹிந்துஸ்தானத்தில் இருந்துட்டு எங்களுக்கே சகிப்புத்தன்மையை பற்றி பேசுற. உன் பொண்டாட்டி சொன்னாளா விருதுகளை எல்லாம் ஒப்படைக்கோ, எம்மோ இந்த நாடு ஆவாது, ஐயோ அப்பப்போ ஆச்சக்கோனேஷா முடியாதோ கொத்திட்டு போடா. சகிப்புத்தன்மையை பற்றி எங்க பேசுற நீ? இந்த நாட்டில் பேசுற, நம்ம இராணுவ வீரர்கள் மத்தியிலும் சரி மற்றவர்கள் மத்தியிலும் சரி, இந்த நாட்டினுடைய தேசபக்தியை உருவாக்குவது தான் ஹிந்துக்களுடைய நோக்கம். தேசமும் தெய்வமும் இரு கண்கள் என்று சொல்வதுதான் ஹிந்துக்களுடைய நோக்கம். தேசத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர் இஸ்லாமியனாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவன் ஹிந்துஸ்தானத்திற்கு எதிரி, இந்துக்களுக்கு எதிரி என்று நினைக்கக்கூடியது அகில பாரத இந்து மகாசபா. ஆகையினாலே நாங்கள் சொல்கிறோம், நீங்க வந்து ரொம்ப பச்சா பிச்சாய் தான் பார்க்காத. நீ வந்து அமீர்கான் சைபுத்தன்மையை பற்றி பேசுறதா இருந்தா பாகிஸ்தானத்தில் போய் பேசு, மதத்தில் போய் அங்கே போய் பேசு. உன்னெல்லாம் ஒரு நடிகைன்னு சொல்லி நாங்கள்லாம் படம் பார்க்குறோம் பாரு, உன் படத்தை உன் படத்துக்கு பார்த்து உனக்கு அதிகமான படத்தை சம்பாதிச்சு கொடுக்குறோம் பாரு. காஷ்மீரில் பாகிஸ்தான் கொடியை ஏந்திட்டு ஊர்வலமாக போகிறான், புழுங்க முடியுமா நீ அங்கே போய்? காஷ்மீரில் பாகிஸ்தான் கொடியா? காஷ்மீர் எந்த நாட்டில் இருக்கு? பாரத நாட்டில் இருக்கு. கண்டிக்க முடியுமா அமீர்கான்? சொல்ல முடியுமா? வேற அமெரிக்காவில் போய் நீ பாரத நாட்டு கொடியை பிடிச்சிட்டு போவியா? பங்களாதேஷில் போய் பாகிஸ்தான் கொடியை பிடிக்க முடியுமா? ஸ்ரீலங்காவில் போய் வேற கொடியை பிடிக்க முடியுமா? நம்ம இருக்கிறவன் சரியில்லை, அதனால சிறைக்கிறவன் கண்ணா பின்னாடி சிறைங்கிறது மாதிரி நீ உன் விருப்பப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற, விருப்பப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானத்துக்கு விசுவாசமாக எவன் செயல்பட்டாலும் சரி, அது அமீர்காராக இருந்தாலும் சரி, அவன் அப்பதாக இருந்தாலும் சரி, அவன் இந்த நாட்டில் வாழ தகுதியற்றவன். இந்துஸ்தான் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களுடைய நாடாக இது இருக்க வேண்டும். நீ இந்த நாட்டை நேசித்தா அமீர்கான் இங்கே இரு, பொத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லாத்துக்கும் பண்ணா. எனக்கும் எனக்கு தனி விசேஷம், உனக்கு தனி விசேஷம் இல்லை, இங்கே ஆலாபியும் சேம். இங்கே எனக்கு மதசார்பற்ற நாடு, உனக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான். நீ உனக்கு இப்போ வந்து பசுகளை உதவியை தடை செய்யணும்னு சொன்னால் உனக்கு வந்து ஐயோ கஷ்டமாக போயிருது இல்லை. இவ்வளோ நாள் எங்களுடைய மதங்களை எல்லாம் சீரழித்தீர்கள், எங்கள் கோயிலெல்லாம் இடித்தேன், இதை அங்கே தான் பார்த்துட்டு பொத்திக்கிட்டு கைவிட்டு தானே உட்காந்துருக்குறோம். டெல்லியில் வெடிகுண்டு வச்சு அப்பாவி இப்போ ஆளுநரை நான் கொன்னேன், நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கோயம்புத்தூரில் அத்வானி வந்த போது வெடிகுண்டு வச்சு அப்பாவி மக்கள் 75 பேர் கொன்னீங்க, அப்போல்லாம் எங்கடா போச்சு உனக்கு சகிப்பு தன்மை? திடீர்னு வந்து சகிப்பு தன்மைன்னா உன் பொண்டாட்டி கிரண் சொன்னா ராத்திரி சொன்னானா சகிப்பு தன்மை வந்து அவனுக்கு துருக்கம் இருக்காங்க, எங்கேருந்து வரும் சகிப்பு தன்மை? ஆகையினாலே இப்படி தேசத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய அமீர்கான் போன்றவர்களுடைய அந்த சிந்தனை தேசத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும், இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயலை அமீர்கான் போன்றவர்கள் செய்கிறார்கள். அமீர்கான் என்ற வார்த்தை மக்களுக்கு பரவலான தெரிந்த வார்த்தை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக இருப்பாரே, ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்ல மாட்டார். எங்கேயாவது உனக்கு அமைதி தேடி போனால் எங்கேயாவது போ, உலகத்தில் இருக்க நாட்டுக்காரர்கள் அமைதியை தேடி பாரத நாட்டுக்கு வாரா, இமயமலை சாரலுக்கு வாரா. ஏசுநாதரே இங்கே வந்துதான் ஞானோபதேசம் பெற்று போயிட்டாரா, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததே இந்துஸ்தானத்தில் தான், இங்கே சன்னியாசிகள் தான் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் அனுப்பி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏசுநாதருக்கே ஞானஸ்தானம் கொடுத்த இந்து மதம் எங்களுடைய இந்து மதம் இந்துஸ்தான் இந்த நாடு, நீ இங்கே உனக்கு அமைதி கிடைக்கல, எங்கே கிடைக்கும்? உனக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. ஆகையினாலே அமீர்கான் அமீர்கானுடைய இந்த செயலை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட தேச துரோக செயல்களை, தேசத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் இந்த நாட்டில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள், அமீர்கான் விரும்பினால் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே எச்சரிக்கை செய்வதிலே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.